ஆனால் நம்மகிட்ட 150 அடி ஆழத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. 150 அடி, 200 அடி, 250 அடி, 300 அடி, 350, 400 அடி, அப்புறம் 500 அடி, 600 அடிங்க. இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் பர்பஸ். 150 அடினா என்ன, எவ்வளோ செலவு மோட்டர் ஸ்டார்டிங் ரேட்லேருந்து இருக்குங்களா? நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8500 ரூபாலேருந்து இருக்குதுங்க. 2900 ரூபாண்ணா. காப்பர் வைண்டிங் தானா? காப்பர் வைண்டிங் தான். அலுமினியம் வைண்டிங்கிறது இல்லை, காப்பர் வைண்டிங் தான். நல்லாயிருக்கும், குவாலிட்டி பெஸ்ட். கேரண்டியே தரேண்ணா, 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. கேரண்டியே தரோண்ணா. ஒரு 15 அடி எடுக்கும், மேலே ஒரு 60 அடி போகும். தண்ணி வந்து ஒரு 500 லிட்டர் டேங்க் வச்சிருக்கிற ஃபேமிலிக்கு இதுனா ஓகே. அதுலயே வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்கிறோம். கோயம்புத்தூர்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, மோட்டருக்கு பேர் போன ஊர். ஆமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் நம்ம பார்க்கக்கூடிய ஷாப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உற்பத்தியாளர் அண்டு ஹோல்சேலர் தான் பார்க்க போகிறோம். அவங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாயிலேருந்தே மோட்டர் ஆரம்பிக்குதுங்க. ஒரு தொட்டியில் வந்து வச்சு தள்ளக்கூடிய சின்ன மோட்டர் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நீர்மூழ்கி மோட்ரு, கம்ப்ரஸர் மோட்ரு, அதேமாதிரி வந்து ஜெட்டு மோட்ரு, மோனோபிளாக் மோட்ரு எல்லாமே இவங்ககிட்ட இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடி வந்து நம்ம வீட்டுக்கு சிம்பிளாக நம்ம போர் போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு 8500 ரூபாயிலேருந்தே மோட்ரு இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான சின்ன யூசேஜுக்கு வந்து தேவைக்கூடிய மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 1500 ரூபாயிலேருந்தே இவங்ககிட்ட இருக்குங்கிறாங்க. இவங்ககிட்ட என்னென்ன மோட்டர் இருக்குது, என்ன என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு இந்த பதிவில் முழுசாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்வோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா கேஎம்கே ஏஜென்சி தாங்க. இவங்க ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நெஞ்சப்பா ரோடு, அங்கே வந்துட்டிங்கன்னா போதும். நம்ம ஷாப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்கே பில்டிங்கில் தாங்க இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் மோட்டார் பம்ப், வெட் கிரைண்டர், போர்வெல், கம்ப்ரஸர், சப்ரேஷன் பம்ப், ஆல் கைண்ட் ஆஃப் ஓஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோனோபிளாக் மோட்டர் ஆகட்டும், ஜெட் மோட்ரு, அதேமாதிரி வந்து சப்ரேஷன் மோட்ரு எல்லாமே இவங்ககிட்ட இருக்குங்க. நம்ம தொட்டிக்கு தள்ளக்கூடிய வந்து மோட்டர் வந்து வந்து சின்ன மோட்டர்லேருந்து பெரிய மோட்டர் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய மோட்டர் எல்லாமே இருக்குங்க. நீர்மூழ்கி மோட்ரு, ஓப்பன் வால்வு, அதேமாரி வீட்டுக்கு தேவையான வந்து மோனோபிளாக் மோட்ரு சின்ன அது பார்த்திங்கன்னா வந்து 1500 ரூபாயிலேருந்து இவங்ககிட்ட இருக்குது. அதேமாரி வந்து நீர்மூழ்கி மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 8500 ரூபாயிலேருந்து இருக்குது. அதேமாரி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் ஃபேஸில் 2 HP மோட்டர்லாம் வந்து இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இவங்ககிட்ட. இவங்ககிட்ட இந்த பதிவில் முழுசாக நம்ம என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, அட்ரஸு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேணும், மோட்டர் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மூலிமா இவங்களை தொடர்பு கொண்டு இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். எத்தனை HP இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குது, அதேமாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான வந்து போர்வெல் மோட்டர்லாம் எத்தனை என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். அதேமாதிரி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து இமேஜ் பட்டுட்டு கூட மோட்டர் நீங்கள் வந்து ஆன்லைன் பார்சல் மூலியமாகவே எந்த ஊர்னாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள்ட்ட என்னென்ன பார்க்கலாம் சார்? இது கேஎம்கே ஏஜென்சிஸ். இது வந்து நஞ்சப்பா ரோட்டில் இருக்குதுங்க. கோயம்புத்தூரோட முக்கியமான சென்டர் இது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மோட்டார் பம்ப்ஸு, எலக்ட்ரிக்கல் குட்ஸு தான் இருக்கும். அதில் வந்து டூல்ஸ் கடைகளும் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணி எடுக்கிற பம்புகள். இந்த பம்புகளில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், 1/2 HP பம்பு, கீழே ஒரு 15 அடி எடுக்கும், மேலே ஒரு 60 அடி போகும். தண்ணி வந்து ஒரு 500 லிட்டர் டேங்க் வச்சுருக்கிற ஃபேமிலிக்கு இதுனா ஓகே. அதுலேயே ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்னால் 2100 ரூபாண்ணா. கரெக்ட் கோர் லென்த்து, காப்பர் வைண்டிங் இருக்குங்க இந்த ஐட்டம். இதுலேயே வந்து உன்னை அடுத்த ரேஞ்சுங்க, இங்கே இங்கே வந்துடுங்க. பம்பு பெரிய பம்பாக வரும், தண்ணி கொஞ்சம் நிறையா தேவைப்படுதுங்கிறவங்களுக்கு இதை கொடுத்துக்கலாம். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 25 அடி, மேலே ஒரு 60 அடி போகும். அந்த சின்ன பம்பை காட்டில் இதில் 2 மடங்கு தண்ணி வரும். இந்த தண்ணி வர்றதை காட்டில் உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் இதில் நிறையாவே ஆகும் உங்களுக்கு. அடுத்த ரேஞ்சஸ்கள் ஆனால் இது ஸ்டார்டிங்கே 2900 ரூபாண்ணா. காப்பர் வைண்டிங் தானா? காப்பர் வைண்டிங் தான்.
அலுமினியம் வைண்டிங்கிறது இல்லை, காப்பர் வைண்டிங் தான் நல்லாயிருக்கும், குவாலிட்டி பெஸ்ட்டு. எத்தனை வருஷம் கொடுக்குறீங்க? கேரண்டியே தரோண்ணா, ஒன் இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. வாரண்டி இல்லை, கேரண்டியே கேரண்டியே தரோம் நாங்கள். ஒன் இயரில் உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட்டுன்னா பீஸே மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமாங்க, ஏன் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறோம்னா, இந்த மோட்டரில் வந்து நாங்கள் ஓவர்லோடு ப்ரொடெக்டர்னு ஒன்று உள்ளே வச்சுருக்குறோம். அது ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் ஆயிரும், பின்ன கூல் ஆனால் தான் மோட்டரே ரன் ஆகும். அதனால அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, மோட்டர் நல்லா ஹெவியாக இருக்குங்க. இந்த மாதிரி சைஸில் நமக்கு என்னென்ன ஹெச்பியில் நம்மகிட்ட இருக்குண்ணா? ஆனால் ஆஃப் ஹெச்பி இருக்குங்க, ஒன் ஹெச்பி இருக்குது, ஒன் அண்ட் ஆஃப் ஹெச்பி இருக்குது. இது வந்து எல்லாம் டொமஸ்டிக் பர்பஸ்க்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்மர்சிபிள் பம்ப் இருக்குங்க. அதாவது நம்ம ஆழத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஐட்டங்கள் அப்படியே மாறிட்டே இருக்கும். இது என்ன ஆழத்துலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கடையில் இருக்குங்க? ஆனால் நம்மக்கிட்ட 150 அடி ஆழத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. 150 அடி, 200 அடி, 250 அடி, 300 அடி, 350, 400 அடி, அப்புறம் 500 அடி, 600 அடிங்க. இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் பர்பஸ். 150 அடினா என்ன, எவ்வளோ செலவு மோட்டர் ஸ்டார்டிங் ரேட்லேருந்து இருக்குங்க? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8500 ரூபாலேருந்து இருக்குதுங்க ஸ்டார்டிங், வித் பேனல் போர்டோட. இந்த மாதிரி ஒரு பேனல் போர்டு ஒன்று கொடுத்துருவோம், இது உங்களுக்கு மோட்டரும் சேர்ந்தே வந்துடும். பேனல் போர்டு ஆமாங்க, இந்த பேனல் போர்டில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டைப்பே தரோம். மற்றவங்கெல்லாம் தர்றது பார்த்தீங்கன்னா வெறும் எம்சிபி பாக்ஸு சின்ன ஐட்டமாக தருவாங்க. அது கரண்ட்டு போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆப் ஆயிரும், திரும்ப கரண்ட்டு வந்தால் ஓடும். ஆனால் இந்த டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா காண்டாக்ட் டைப்பு, கரண்ட்டு போச்சுன்னா ஆப் ஆயிரும், திரும்ப கரண்ட்டு வந்தால் ஓடாது. நம்ம வந்து தான் ஆன் பண்ணணும். நாம ஆன் பண்ணா தான் ஆன் ஆகும். ஆன் ஆகுங்க. அதனால உங்களுக்கு இது நல்லா இருக்கும். நாங்க இதை தான் ரெக்கமெண்டும் பண்றோம். அப்புறம் இண்டக்ஷன் மோட்டார் வாரண்டி எத்தனை வருஷம் இருக்கு? ஆனா இது எல்லாமே ஒரு வருஷம் தானா? போர்டுக்கெல்லாம் வராதுங்க. மோட்டார் பம்ப் நாங்க சொந்தமா செய்யறதுனால உங்களுக்கு 1 இயர் வந்து கேரண்டியாவே தரோம். இதுக்கு ஒரு வருஷம் கேரண்டியே தரோம். கேரண்டியே தரோம். இப்போ ஒரு 150 அடி 200 அடி வரைக்கும் யூஸ் பண்ணலாமா இந்த மோட்டர் ஸ்டார்டிங்? தாராளமாக பண்ணலாங்கண்ணா. 200 அடிக்குன்னா வேறு மாடல் மாறிடும். உங்களுக்கு எவ்வளோ ரெக்குமெண்ட் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெச்பியை மாற்றிக்கலாங்க. நம்ம வந்து ஒரு 150 அடியில் போர் போட்டிருக்கிறோம், ஒரு 30 அடியில் மேலே தண்ணி ஏற்றணும்னா எவ்வளோக்கு நம்ம இது? 1 HP 8900 ரூபா வருது. 8900 நம்ம போட்டுக்கலாம். ஆமாம் போட்டுக்கலாங்க, அதே போதும். சரி, அடுத்துண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார் இருக்குங்க. இது வந்து நமக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புகளில் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் மாவு அந்த மாதிரி தயாரிக்கிறவங்களுக்கு இந்த மோட்டர்களை வந்து கொடுக்கலாம் தாராளமாக, நல்லா இருக்கும். ஆனால் இதில் ஆப் ஹெச்பி, 1 HP, 1.5 HP, 2 HP வரைக்கும் இருக்குங்க. ஆனால் இது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5100 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. அடுத்து உங்களுக்கு தண்ணிக்குள்ளே போடுற மாதிரி மோட்டருங்க, நீர்மூழ்கி மோட்ரு. அதாவது திருட்டு பயம் இல்லை, உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வச்சுட்டீங்கன்னா தொட்டிக்குள்ளேயே இறக்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே ஒன்றுமே தெரியாது. இதுக்கும் அதே மாதிரி தான், ஒரு போர்டு சின்ன போர்டு ஒன்று கொடுத்துருவோம், அதுக்கு தனியாக ஒரு சுவிட்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எப்போ போல் மோட்டர் ஆன் பண்ணிங்கன்னா தண்ணி எடுக்கும், தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளோவாக வரும். ஃபுட்பால் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் வராது. ஆனால் 1.5 HP வராதுங்க. 1 HP 80 அடிங்க, 1 HP 100 அடி, இந்த மாதிரி ரெண்டு மாடல் இருக்குங்க. ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேட் வருது? ஸ்டார்டிங் ரேட் 4500 ரூபா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர் இருக்குதுண்ணா. இந்த மாதிரி போர்வெல்லேருந்து எடுக்கிற மாதிரிங்க உங்களுக்கு வந்து ஒரு 350 அடியிலேருந்து ஸ்டார்டிங்குங்க. 350 அடியிலேருந்து ஆமாங்க, 350 அடி, 400 அடி, அதுக்கப்புறம் 550 அடி, 650 அடி வரைக்கும் இருக்குதுங்க. இந்த 350 அடி ரேட் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மோட்டர் இதெல்லாம்? 350 எடுத்துட்டிங்கன்னா 11500 ரூபாயின்னு. இந்த மாதிரி பெல்ட் டைப்புங்க. இதெல்லாம் வாரண்டி எப்படி தெரியுங்க? இதுக்கு அதே மாதிரி தானே, 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியே தர்றேங்க. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியே தர்றேங்க. சரி, இப்போ நம்ம தூத்துக்குடியில் இருக்கிறோம், கன்னியாகுமரியில் ஒன்றும் பயப்படவே வேண்டியது இல்லைண்ணா. மோட்டர் வேணும்னா நம்ம எப்படி ஆன்லைனில் நீங்கள் அனுப்பிச்சு விடுவீங்களா? ஆன்லைனே வேண்டியது இல்லைண்ணா, நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் விசிட்டிங் கார்டு தரோம். எங்கள் நம்பரில் வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் தரோம், பேங்க்கில் பணம் கட்டிட்டீங்கன்னா நாங்கள் த்ரூவாக அனுப்பிச்சி விட்ருவோம். பார்சல் மூலமா? பார்சல் தாங்க ஆமாங்க. லாரியில் போட்டு விட்டோம்னா இன்றைக்கி எல்லாமே ரொம்பவுமே சீப் ஆயிடுது. இன்றைக்கி போட்டாச்சுன்னா நாளைக்கு காலையில் அங்கே டெலிவரியே ஆயிடுதுங்க. காற்று பிடிக்கிற கம்பர் சருங்க, ஸ்ப்ரே பெயிண்டிங்க்கு.
ஆனால் அது கம்பர்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பெயிண்டிங் நல்லா ஹெவி டியூட்டி வருங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், திருப்பூர் ஏரியாக்களில் நிறைய எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது நிறையா தேவைப்படுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து 17,500 ஸ்டார்டிங்கண்ணா. ஆமாங்க. ஆனால் சின்ன சைஸ் வாங்கலாம், அது வந்து கொஞ்சம் ரேர் ஐட்டம். ஆமாங்க, அது மார்க்கெட்டில் வந்து ரொம்பவுமே குஜராத் ஐட்டம்னு கம்மியான ரேஞ்சுகள் வந்துடுது, அதனால் அதை நம்ம இது பண்ண முடியாதுங்க. காமிட் பண்ணும்போது நம்மக்கிட்ட அதை எடுக்க மாட்டாங்க, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்காரங்க எடுத்துக்குவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு மோட்டர் தான் இவங்ககிட்ட வந்து பார்த்துருப்போம். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுனால ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மோட்டர் மட்டும் என்னென்ன ரேட்டில் இருக்குது பார்த்துருப்போம். இன்னும் ரேட்டு கம்மியாக உங்களுக்கு வேணும்னா இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா காப்பர் வெயிண்டிங், அலுமினியம் வெயிண்டிங் ரெண்டு மோட்டர்லையும் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு ரேட் கம்மியில் வேணும்னா நீங்கள் அலுமினியம் வெயிண்டிங்லேயே வாழ்த்துக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா காப்பர் வெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் டு பீஸ், அதாவது கேரண்டி தராங்க. ஒரு வருஷத்தில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த பீஸை வச்சுட்டு வேறு பீஸ் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்டில் வந்து கன்ஃபார்மாக இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது இவங்ககிட்ட இருக்கிற மோட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து மோட்டர் இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க, அல்லது ஃபோன் மூலிமாவோ கால் பண்ணி கேளுங்க. இவங்ககிட்ட என்னென்ன ரேட்டில் இருக்குது, என்னென்ன ஹெச்பியில் இருக்குதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்சல் மூலிமாவோ அல்லது வந்து கொரியர் மூலிமாவோ உங்கள் வீட்டுக்கே தேடி வர மாதிரி இவங்களெல்லாம் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாமே இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுபோல் பல பதிவுகள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்தோடு சரி, வீட்டு தேவைக்கும் சரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக வீடியோ வந்துட்டுருக்கு. புதுசாக யாருனாலும் வரீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் ஆகணும்னா ஏற்கனவே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறோம். இதுபோல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.